குற்றாச்சலுக்கக்கூடிய அண்ணாதிராட முன்னேற்ற அலுவலகமே எங்கள் தின்றாங்க யாரு? மன்னார்குடி மாஃபியா கும்பல், மன்னார்குடி மாஃபியா கும்பல். இன்னைக்கு நாம சொல்ல என்னைக்கோ சொல்லிட்டோம் மன்னார்குடி மாஃபியா கும்பல், இது என்னைக்கு தான் தமிழகத்திற்கு ஆபத்து இந்த குடும்பத்தால் என்று நாம் என்றைக்கோ நாம் இதை நிலைப்படையில் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டோம். இன்னைக்கு அம்மாவுடைய சொத்து அத்தனையும் அந்த குடும்பத்து கைக்கு போயிடுச்சு. எப்படி போச்சு? இன்னைக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் எம்ஜிஆருடைய சொத்துக்கள் எல்லாம் காது கேட்காதவர்கள், கண்ணு தெரியாதவர்கள், பேச தெரியாத வாய் பேசாதவர்கள் இப்படி அவர்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதி வைத்து சென்று விட்டார். ஆனால் அம்மாவுடைய சொத்தை அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் மருத்துவமனையிலே அவரிடத்தில் கை நாட்டை பெற்று அனைத்து சொத்தையும் தன்னுடைய குடும்பத்திற்காக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு குடும்பம் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அம்மாவுடைய சொத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எதான ஒரு இடத்துல ஏதாவது என் இடத்துல வந்து ஒரு உதவியை கேட்டிருப்பாங்க. என்கிட்ட கேட்கக்கூடியவங்க 50 பேர் கேட்டால் ஒருத்தருக்கு செய்யணும்னா 50 பேர் கேட்டால் ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும். அதில் யாராவது வெறுப்படைஞ்சவங்க இப்படி போயிருக்காங்க. அதே போல ஒன்றிய கலைச் செயலாளர், நகர கலைச் செயலாளர், கிளை கலைச் செயலாளர், ஊராட்சி இங்க அந்த லோக்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகிறவங்க தான் அந்த குடும்பத்தில் இப்போ பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போயிருக்காங்களே தவிர யாரும் கொள்கைக்காக அம்மாவுடைய எதிர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக செல்லவில்லை. இந்த காரணத்துக்கு தான் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை போய் தொடர்பு வச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் உணரணும். அம்மா அவங்க எந்த குடும்பத்தை வேணாம் சொன்னோம், அதை தினகரன் சொல்றோமே டிடிவி தினகரன் நல்லா தெரிஞ்சுங்க. 2008 அவர் எம்பி எப்பா அமைதியா இருப்பா, 2008 அவர் எம்பி. அம்மா என்ன தெரிவிச்சுனா கூப்பிட்டு நீ நாடாளுமன்றத்துக்கே போகக்கூடாது, நீ வெளியில தலையே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டு அந்த 2008 இருந்து இன்னைக்கு வர அவர் வெளியில தலை காட்ட முடியாது பண்ணாங்க. அம்மா சட்டமன்றத்தை பேசுகின்ற எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் கழகம் ஆட்சியிலே இருக்கும் என்று சொன்னார். அதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். எவ்வளவு சமுதாயம் வந்தாலும் அதையெல்லாம் வெற்றி என்று இன்றைக்கு வெற்றியோடு இயக்கத்தையும் ஆட்சியும் நடைபெற்றிருக்கிறது என்றும் இன்றைக்கு ஒரு சிலர் நினைக்கின்றார் ஆட்சியை உழைக்க வேண்டும், ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் இயக்கத்தையும் உடைக்க முடியவில்லை, ஆட்சியையும் கவிக்க முடியவில்லை. அவருடைய கனவெல்லாம் பகல் கனவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நேரத்தை நினைவு அம்மாவுடைய ஆசி இருக்கின்றவரை இந்த ஆட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை உறுதிபட அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் சிப்பாயா இருந்து பாதுகாக்கிறார் என்பதை நேரத்தை காட்டுகின்றேன். நம்மிடத்திலே ஏதாவது பிரிவினை உண்டாக்கி அதிலே உள்ளூர்காயலாம் என்று நினைக்கின்றால் ஒருபோதும் நடக்காது. இங்கே வந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு தொண்டர்களை ஒருமித்த கருத்தோடு நாம் எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். எங்களை எவரால் பிரிக்க முடியாது. கழகமும் ஆட்சியும் இருந்த கண்களை போல் நாங்கள் பாதுகாத்துக் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவ சிலை இன்றைக்கு திறப்பவளா நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த உன்னத தலைவி பேசுகிற பொழுது சொன்னார்கள், எனக்கு அத்தனை பேருமே அம்மா அம்மா என்று சொல்லிட்டாலே அது ஒன்றே எனக்கு போதும் என்று சொன்னார்கள். அந்த பெருமை யாருக்கும் கிடைக்கவில்லை. அம்மாவுக்கு தான் ஒட்டுமொத்த மக்களே அம்மா என்று சொன்னார்.